அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்ல எல்லாத்துலையுமே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் கீழே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா கிராவிட்டி செப்பரேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், லீச்சிங், ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா இம்ப்யூரிட்டி ரிமூவ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா கேங் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது என்னென்னா கேங்னா என்னது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா இம்ப்யூரிட்டிஸ் இருக்கு இல்லையா, சிலிக்கானா அந்த மண், அந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக, இது எக்ஸ்ட்ராக்ட் வெளியில் எடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அடுத்த ஸ்டெப் ஆஃப் இது ரிஃபைன்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல் அப்படின்னா இன்னும் ரிஃபைன்மெண்ட் தேவைப்படுது, இன்னும் சுத்தப்படுத்தல் தேவைப்படுது அப்படிங்கிறனா க்ரூடுன்னு அர்த்தம். க்ரூட் மெட்டல், க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கச்சா எண்ணெய் அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கு, கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த மெட்டல் நம்மளுக்கு தேவைப்படுதோ, மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறனா எந்த மெட்டல் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை வந்து ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி ஆக்சைட்ஸாக மாற்ற போகிறோம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங்னு ஒரு இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு, கால்சினேஷன் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இந்த ரோஸ்டிங்கிறது பார்த்தீங்கன்னா சல்ஃபைடு ஓர்ஸ், சல்ஃபைடு கம்பைன் ஆகி இருக்கிற ஓர்ஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறோம், அந்த ரோஸ்டிங்கை யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்னா கலீனா அப்படின்னு சொல்லி அந்த ஓர் பேர், லெட் சல்ஃபைட், இசட்என்எஸ் ஜிங்க் சல்ஃபைட், இந்த மாதிரி ஓரை வந்து நல்லா பயங்கரமாக ஏரை பாஸ் பண்ணி ஹீட் பண்ணுறோம். ஏர் பாஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஆக்சிஜன் எக்ஸஸாக சப்ளை பண்ணுறோம், ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆக்சைட்ஸாக மாறிடுது. லெட் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு இந்த மாதிரி பிபிஓ, இசட்என்ஓ அப்படிங்கிற மாதிரி மாறிடுது. அதே நேரத்தில் கால்சினேஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஏரே சப்ளை பண்ண மாட்டாங்க, அல்லது லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏர், கொஞ்சோண்டு ஏர் தான் என்ன பண்ணுவாங்க சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். லெட் கார்பனேட் PbCO3, கால்சியம் கார்பனேட் CaCO3, Fe2O3 .3H2O. ஸோ இந்த மாதிரி இருக்குது. .3H2O என்ன அர்த்தம்னா அதுக்குள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் கம்பைன் ஆகி கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு அர்த்தம். Fe2O3 .3H2O கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, அதுக்குள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. கால்சியம் கார்பனேட் PbCO3 இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குது, கார்பனேட் ஃபார்மில் இருக்குது, CO3 CaCO3 ஏற்கனவே இதுக்குள்ளே ஆக்சிஜன் இருக்குது. அப்போ லிமிட்டெட் சப்ளை ஆஃப் ஏரில் வந்து என்ன பண்ணுறாங்க, பேர்ன் பண்ணும்பொழுது தான் என்ன பண்ண முடியும், ஆக்சைடு ஃபார்மில் இதை மாற்ற முடியும். ஸோ இதுதான் என்னது, ரோஸ்டிங்க்கும் கால்சினேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ சல்ஃபைடு ஓர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லை, ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனில் பேர்ன் பண்ணும்பொழுது ஆக்சைட்ஸாக மாற்றிட முடியுது. கால்சினேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கார்பனேட் ஃபார்மில் உள்ள ஆக்சிஜன் இருக்குது, அல்லது வாட்டர் மாலிகுல் ஃபார்மில் உள்ள ஆக்சிஜன் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், ஏரே சப்ளை பண்ணுறது இல்லை, அல்லது லிமிட்டெட் ஏரில் வந்து என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம், பயங்கரமாக ஹீட் பண்ணுறோம். அப்போது என்ன ஆகிடுது, ஆக்சைடு ஃபார்மில் மாறிடுது. எதுக்கு ஆக்சைடு ஃபார்மில் மாற்றுறோம் அப்படிங்கிறது தான் என்னது இதில் இருக்க மெயினான கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா லெட் சல்ஃபைட் இருக்கு இல்லையா, பிபிஎஸ். ஸோ லெட் வந்து பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது, சல்ஃபர் பார்த்தீங்கன்னா -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. அதே மாதிரி ஜிங்க் +2 இருக்குது, சல்ஃபர் -2 இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த லெட்டு மட்டும் என்னாகணும், தனியாக நம்மளுக்கு மெட்டலாக தேவை. அதே மாதிரி இசட்என்எஸ்ல பொறுத்த வரைக்கும் ஜிங்க் மட்டும் தனியாக நம்மளுக்கு மெட்டலாக தேவை. தனியாக தேவை அப்படிங்கும்பொழுது அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோவில் இருக்கும், லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோவாக இருக்கும், ஜிங்கோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த சல்ஃபரை ரிமூவ் பண்ணணும். இந்த சல்ஃபரை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் ரிடக்ஷன் ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணணும், அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் ஆக்சிஜனை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிட முடியும், லெட்டுக்கு கொண்டாந்துட முடியும், அல்லது அதே நேரத்தில் ஜிங்க்கு கொண்டாந்துட முடியும். ஸோ ஆக்சிஜனை ஆட் பண்ணிட்டு, ஆக்சிஜன் ஆட் பண்ணோம்னா ஆக்சிடேஷன், அடுத்து ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அப்படி ரிமூவ் பண்ணும்பொழுது என்ன ஆகிடும்னா ஈஸியாக வந்து என்ன பண்ணிட முடியும், மெட்டாலிக் ஃபார்முக்கு கொண்டாந்துட முடியும். அதே நேரத்தில் லெட் சல்ஃபைடு, இந்த சல்ஃபைடை மட்டும் ரிடக்ஷன் பண்ணணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆக்சிடேஷன் பண்ணிட்டு அடுத்து ரிடக்ஷன் பண்ணும்பொழுது என்ன பண்ணிட முடியும், ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த இது இந்த கலீனா, இசட்என்எஸ் இதெல்லாம் எந்த எங்கேருந்து வருது, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஓர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸில் இதுதான் என்னது அவுட்புட்டாக வரும், அதுதான் என்ன பண்ணுவோம் அந்த நுரையிலேருந்து வெளியில் எடுப்போம். கலீனா இசட்என்எஸ்ல எல்லாமே மிதக்கும் இல்லையா, அதுலேருந்து வெளியில் எடுக்கிறத அடுத்து என்ன பண்ணுறோம், ரோஸ்ட் பண்ணுறோம். ரோஸ்டிங் ப்ராசஸ் பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணி அடுத்து ரிடக்ஷன் பண்ணுவோம். எதில் ரிடக்ஷன் பண்ணோம்னா ரிடக்ஷன் பை கார்பன், இந்த டாப்பிக்கில் பார்த்துருப்பீங்க. ரிடக்ஷன் ஆஃப் த மெட்டல் ஆக்சைட்ஸ் இன்டூ எலமெண்டல் மெட்டல்ஸ், ரிடக்ஷன் பை கார்பனில் பார்த்தீங்கன்னா இசட்என்ஓ வந்து கார்பனோட இசட் பண்ணி ஜிங்கை வெளியில் எடுத்துருவீங்க.
ஸோ இது என்னது ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ரோஸ்டிங் மட்டும் உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் கால்சினேஷன் என்னென்னு சொல்கிறேன். ஸோ கன்வர்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் இன் டு தேர் ஆக்சைட்ஸ். ஸோ இது கலீனா இருக்குது, இசட்என் பிபிஎஸ் கலீனா. இது வந்து ஜிங்க் பிளண்ட் இசட்என்எஸ், அந்த ஓரோட பேர் கலீனா ஜிங்க் பிளண்ட். ஸோ இதோட என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஏர் 3O2, எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜனை என்ன பண்ணுறோம், எக்ஸஸ் ஆஃப் ஏரை வந்து சப்ளை பண்ணுறோம், பயங்கரமாக ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம், லெட் ஆக்சைடாக மாறுது, ஜிங்க் ஆக்சைடாக மாறுது. என்ன பண்ணுறோம்னா ஹீட்டிங் இட் வித் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சிஜன் பிலோ த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல். அந்த மெட்டல் என்ன ஆகிடக்கூடாதுன்னா உருகிடக்கூடாது, மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே தான் என்ன ஆகணும், லெட் வந்து உருகிடக்கூடாது, அதே மாதிரி ஜிங்க் வந்து உருகிடக்கூடாது. மெல்டிங் பாயிண்ட்டுக்கு கீழே வரைக்கும் தான் அந்த ஹீட்டே சப்ளை பண்ணுறோம். இதுதான் வந்து ரோஸ்டிங்கில் முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து வெளியில் என்ன ஆகிடுது, இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வேப்பரை வேப் கேசியஸ் ஃபார்மில் வெளியில் போயிடுது எல்லாத்துலேயுமே சல்ஃபர் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு அதே நேரத்தில் ஒரு சில இம்ப்யூரிட்டிஸ், இன்னும் வேறு சில இம்ப்யூரிட்டிஸ் என்ன இருக்குது, அர்சினிக் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரி இம்ப்யூரிட்டிஸ்லாம் அந்த ஓருக்குள்ளே இருக்குது அப்படின்னா வாலட்டைல் ஆக்சைடாக என்ன ஆகிடுதுனா வெளியில் கேசியஸ் ஃபார்மில் வெளியில் போயிடுது. அர்சினிக் சல்ஃபர் ஃபாஸ்பரஸ் இதெல்லாமே என்ன ஆகிடுது, கேசியஸ் ஃபார்மில் வெளியில் போயிடுது. ஸோ ரோஸ்டிங்னா என்னென்னு புரிஞ்சுருக்கேன். அடுத்து கால்சினேஷன்னா என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன். கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.